ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி வந்து சமையல் டிப்ஸ் அந்த மாதிரி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நான் வந்து என் பையனுக்காக பர்ச்சேஸ் பண்ண சில ஐட்டம்ஸாக உங்களுக்கு காமிக்க போகிறேன். ப்ளஸ் நான் எனக்காக வாங்கினதும் இது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். இது வந்து இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் 4th ஆகுது அவனுக்கு, June 4th ஆகுது. ஸோ அதுக்காக நான் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கினேன். இது ரேட் பார்த்திங்கன்னா 55. நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து சில்வர் வாட்டர் பாட்டில் வாங்கினேன், அவன் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். அப்புறம் திருப்பி எகெயின் ஒரு வாட்டர் பாட்டில் சில்வரில் தான் வாங்கினோம், அதுவும் மிஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால் இப்போது இந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். எப்படியும் இதுவும் மிஸ் பண்ணிடுவான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சரி, இப்போ இது வாங்கிடுவோம், ஃபஸ்ட்டு இது வாங்கிடுவோன்னு சொல்லி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர்லாம் அவனுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் சாப்பாடு கொடுப்போம். இப்போ வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குறனால கொஞ்சம் சூடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தேன். இந்த ஹாட் கேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனுக்கு தகுந்த மாதிரி சூடாக ஓரளவுக்கு சூடாக இருக்கணும், அதே சமயம் அவனால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது அவனுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா இதில் வைக்கிற சாப்பாடே அவன் சாப்பிட்டா ரொம்ப பெரிய விஷயம். இது பார்க்க குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு, ஓரளவுக்கு ஹேண்டியாக ஈஸியாக ஓப்பன் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஹேண்டில் மாதிரி இருந்தது. நார்மலாக இருக்க ஹாட் கேஸில் ஹேண்டில் இல்லை, இதில் ஹேண்டில் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு ஓப்பன் பண்ணி கூட வீட்டிலே ட்ரையல் பண்ணி பார்த்தோம். ஸோ அவன் இதில் இது பண்ணான், நல்லா ஓப்பன் பண்ணி பழகிக்கிட்டான். அப்புறம் சாக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வாங்கின பேர் வந்து ஒன்று வச்சுருக்கேன், இது இல்லாமல் இப்போ ரெண்டு புதுசாக வாங்கியிருக்கேன். இதில் வந்து நான் ஒன்றை இப்போ யூஸ் பண்ணிடுவேன், ஒன்றை எப்போயுமே வச்சுப்பேன். இந்த ஹாட் கேஸோட ரேட் பார்த்திங்கன்னா 130 நம்ம தான், கிட்டத்தட்ட 145 அந்த ரேஞ்சில் இருந்தது. 10% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போது ஸ்கூலில் ஆஃபர்னால். அப்புறம் லஞ்ச் பேக் வந்து இப்போ தான் வாங்குகிறோம், இதுவும் வந்து நல்லா இருந்தது. அவன் யூனிஃபார்ம் வந்து ப்ளூ கலர், ஸோ எல்லாமே கண்ணா பின்னான் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக பேக் வந்து நான் ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 225 சம்திங் போட்டிருந்தாங்க இந்த பேக். இது வந்து குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன பர்ச்சேஸ் பண்ணுவோம் அவனுக்கு, இது வந்து எனக்கு ஒரு ஹேர் கிளிப் வாங்கினேன். ஸோ நான் என்ன திங்ஸ் வாங்கினாலும் நான் அதிகமாக ஷேர் பண்ணுறது உங்கள் கூட தான். எதாக இருந்தாலும் நான் வாங்கினா எனக்கு ஓரளவுக்கு பிடிச்ச அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் நான் காமிக்கிறது அது உங்ககிட்ட தான். அதுக்கப்புறம் இது ரெண்டு ஹேர் கிளச்சர், அது ரெண்டு வாங்கினேன். இது ரொம்ப சீப் தான், 10 rupees தான், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கும் நான் நல்லா நிறைய ஹேரை பிடிக்கிற மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மில்க்மேட் ரொம்ப நாளாக வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க்மேட் ஒரு 99 தான், அமுல் பிராண்டில் வாங்கினேன் பார்த்து. அதுக்கப்புறம் இன்னொன்று காமிச்சேன் இல்லையா, அது வந்து பாதாம் பிஷின். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாதாம் பிஷின். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இதோட ரேட்டு 35 rupees தான், எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் என் நாட்டு மருந்து கடையில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதான் நான் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸ்.